சன் டிவியில் ஒளிபரப்பான தெய்வமகள் சீரியல் மூலமாக ரொம்பவே பிரபலமானவங்க தான் நடிகை காயத்ரி. அதோட தெய்வமகள் சீரியல் ரொம்ப ஹிட்டானது மட்டும் இல்லாமல் அதில் நடித்த அனைவருக்குமே ஒரு நல்ல வரவேற்பை பெற்று கொடுத்துச்சு. குறிப்பாக அந்த சீரியலில் ஹீரோயினாக நடித்த வாணி போஜனும் வில்லியாக நடித்த காயத்ரியும் ரொம்பவே பிரபலமானாங்க. இவங்க எவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்கன்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் காயத்ரி அண்ணியாருக்கு அவருடைய ரசிகர்கள் கோவில் கட்டத் தொடங்கினாங்க. அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப பிரபலமானாங்க. அதையடுத்து தெய்வமகள் தொடர் முடிவடைஞ்சதும் அடுத்து திரும்பவும் சன் டிவியில் ஒளிபரப்பான நந்தினி சீரியலில் மந்திரவாதியாக நடித்தாங்க காயத்ரி. இப்போ நந்தினி சீரியலும் முடிவுக்கு வந்திருக்கு. இதையடுத்து அவங்க எந்த சீரியலையும் நடிக்காமல் ஓய்வெடுத்துட்டு வராங்க. இதை பற்றி அன்னியார் காயத்ரி கிட்ட கேட்கும்போது, நான் ரொம்ப நாட்களாகவே சீரியலில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதால என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால என் குடும்பத்தோட பெங்களூரில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். விரைவில் என்ன சீரியலை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட தான் நடிக்க இருக்க அடுத்த சீரியலுக்கு வேலையும் போய்கிட்டு இருக்கு, நல்ல வேடம் வரும்போது கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு அனியா தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது காயத்ரி அனியார் இனி நடிக்கவே மாட்டாங்க, அவங்க இந்த மாதிரி டிவி சினிமாவில இருந்து முற்றிலுமா விடைபெறாங்க அப்படிங்கிற மாதிரி பல ரூமர்கள் பரப்பப்பட்டு வந்துச்சு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா, இப்போ நான் என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் இங்க வந்திருக்கேன், மற்றபடி சீரியல்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு நான் எங்குமே சொல்ல அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதை மாதிரி இன்னும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.